வாங்கி வணக்கம். விஜயகுமார், ஜிவிஆர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போவது, இன்றைக்கி நம்ம வியாபாரி கேட்ட கேள்விக்கு தான் இந்த வீடியோவில் நான் பதில் சொல்ல போகிறேன். அதாவது நம்ம வியாபாரி என்ன கேட்டிருக்காருன்னா, அவர் ஆல்ரெடி அரிசி வியாபாரம் ஒரு வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு, அவர் சில்லறையில் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு, அவர் வீட்டுக்கிட்ட கடையை பிடிச்சி அதில் வச்சு சில்லறை வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு, சில்லறை வியாபாரம் நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. இந்த ரேஞ்சில் அவர் வந்து கடை ஹோல்சேல் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஹோல்சேல் வியாபாரம்னா பொடசர கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் ஆர்டர் எடுத்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அவர் இந்த நேரத்தில் அவருக்கு என்ன சந்தேகம்னா, இந்த மாதிரி ஹோல்சேல் வியாபாரம் பண்ணணும்னா நாங்கள் எப்படி அரிசி வந்து அவர்கிட்ட சாம்பிள் காணிச்சு வியாபாரம் பண்ணுறது, அது எப்படி சாம்பிள் கொண்டு போகிறது, அந்த மாதிரி கேட்டிருக்காரு. இல்லை அவர் அரிசியை வந்து இப்போ கவரில் பேக் பண்ணி கொண்டு போகணுமா, இல்லை டப்பாவில் கொண்டு போகணுமா, இல்லை எந்த மாதிரி நீங்கள்லாம் கொண்டு போவீங்க அப்படிமா என்னை கேட்டிருக்காரு. நான் எப்படி கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் அவருக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதாவது அரிசியை நான் எப்படி வியாபாரிகளுக்கு சாம்பிள் கொண்டு போகிறேன், கொண்டு போய் எந்த மாதிரி கொண்டு போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது அரிசி வந்து இந்த மாதிரி ஜிப் கவர்னு சொல்லுவோம், இந்த மாதிரி ஜிப் கவரு ஸ்டேஷ்னரி கடையிலேயே கிடைக்கும், அங்கே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஜிப் கவர் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன அரிசி இருக்கோ, நீங்கள் வாங்கின அரிசி, நீங்கள் என்ன ஏரியாவில் நீங்கள் ஹோல்சேல் வியாபாரம் பண்ண நினைக்கிறீங்களோ, எங்கே போய் நீங்கள் ஆர்டர் எடுக்க நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாவுக்கு போகணும். அந்த ஏரியாவில் எந்த மாதிரி அரிசி கொண்டு போனால், நீங்கள் என்ன மாதிரி அரிசி விற்கிறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, எந்த மாதிரி பழைய அரிசியாக வாங்கி ஸ்டாக் பண்ணி அதை நீங்கள் வந்து சாம்பிள் கொண்டு போய் நீங்கள் ஆர்டர் எடுத்து கடைகளுக்கு வியாபாரம் பண்ணணும். அதைத்தான் எப்படி நீங்கள் அந்த இந்த மாதிரி ஜிப் கவர் வாங்கிக்காங்க, வாங்கிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கீங்கள லைன் கொண்டு போகிறதுக்காக, அந்த மாதிரி அரிசியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சாம்பிள் எடுத்துக்காங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கவரில் ஃபுல் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி கவர் தான் அது, ஜிப் கவர் தான். இதில் வந்து ஃபுல்லாக போட்டு ஃபுல் பண்ணிக்கோங்க. ஃபுல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்ன பார்த்தீங்களா, நாங்கள் இப்படி தான் ஃபுல் பண்ணியிருக்கோம். இந்த இட்லி அரிசி வச்சுருக்கோம், இந்த இட்லி அரிசி மற்ற இந்த ஸ்டீம் பொன்னி, இது பேர் இந்த ஸ்டீம் பொன்னி, இது வந்து பொன்னி குருணை. பார்த்தீங்களா எங்கள் ஐட்டமில் எப்படி தெளிவாக பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள், பொன்னி குருணை. அதே நேரம் இது ராஜபோகம் ஆரன்ஆர் ஐட்டம். ஆரன்ஆர் வந்து இது 2 வருஷம் பழசு. இன்னொரு ஐட்டம் ஆரன்ஆர் வந்து இது வந்து 1.5 வருஷம் பழசு. இந்த மாதிரி எங்கள் கிட்ட இந்த ஐட்டம் எல்லாமே, எங்கள்கிட்ட சாம்பிளுக்கு பார்க்குற எல்லாமே இதெல்லாம் பழைய ஐட்டம், பழைய அரிசி. இந்த மாதிரி அரிசியை தான் நாங்கள் வாங்கி நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம். இது மாதிரி நீங்களும் வாங்கி வச்சு இந்த மாதிரி ஜிப் கவரில் போட்டு லாக் பண்ணி அடைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அடைச்சிட்டு நீங்கள் மாதிரி பழச கடையில் கொண்டு போய்ட்டு இதை சாம்பிள் காமிச்சிங்கனாலே போதும், அவங்க அரிசியை பார்த்துக்கிடுவாங்க. பார்த்துட்டு உங்கள்கிட்ட விலையை கேட்பாங்க. நீங்கள் என்ன உங்கள் விலையை சொல்லுங்கள். அவங்க உங்கள் விலைக்கு அவர் கட்டுப்படி ஆச்சுன்னா அவர் பையன் ஆர்டர் பண்ணுவாங்க. பையன் ஆர்டர் பண்ணும் பட்சத்தில் இந்த மாதிரி அவர்கிட்ட தான் டெலிவரி கொடுத்து இந்த மாதிரி வியாபாரம் பண்ணணும். இப்படி தான் நான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். இதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். இதைத்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷூட் பண்ணி மேக் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம கேட்ட ஒரு வியாபாரிக்காகல, வீடியோ பார்க்குற அனைவருக்கும் இந்த வீடியோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எப்படி இந்த மாதிரி ஜிப்பு சாம்பிள் கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஓரலாக உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த எங்கள்கிட்ட இந்த இது வந்து கர்நாடகா பொண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு ஒரே மாதிரி இருக்கும். அரிசி கருப்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது, நல்லா இருக்கும். நல்லா ஸ்டீம் பொண்ணின்னு சொல்லுவோம் இதெல்லாம். இந்த மாதிரி அரிசி தான் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அரிசி வரோம் நீங்கள் வந்துட்டாலே, நம்ம எப்போ அரிசி வரோன்னு பொதுவாக வந்துட்டாலே நம்ம பழைய அரிசி, நம்மளுக்கு குவாலிட்டியான அரிசி தான் நம்ம வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் தான் வியாபாரம் நல்லா சிறப்பாக இருக்கும். அந்த ஃபீல்டில் ரொம்ப நாளைக்கு நம்ம நிலச்சி நிற்க முடியும். இதுக்கு அதே மாதிரி குருணையை பார்த்தீங்களா, குருணையை பாருங்கள். இந்த குருணை வந்து இந்த இப்போ பொன்னி காட்டணம் பார்த்தீங்களா, இதுக்கு இந்த அரிசிக்குள்ள குருணை தான் இது. அதனால் இதுவும் சாப்பாடு, முழு அரிசி, முக்கா அரிசி, அரை அரிசி எல்லாமே இருக்கும் பாருங்கள். இதில் வந்து இது இந்த மாதிரி தான் போய் இந்த மாதிரி அரிசி தான் நாங்களும் வாங்கிக்கிறது. அதே மாதிரி இட்லி அரிசியை பார்த்தீங்களா, இதெல்லாம் பேக்கிங் குவாலிட்டி. இட்லி அரிசி எங்கிட்ட வாங்குறவங்கலாம் 1 கிலோ 1/2 கிலோ அவங்க பிராண்ட் இந்த மாதிரி அவங்க பிராண்டில் ஓன் பிராண்டில் போட்டு இந்த மாதிரி 1 கிலோ 1/2 கிலோ வியாபாரம் பண்ணுறாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பலசர கடைக்காரங்களும் எங்கள் அரிசியை வாங்கி 1 கிலோ 1/2 கிலோ அவங்க லேபிள் போட்டு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிக்கிடுவாங்க. இதெல்லாம் ஆரன்ஆர். ஆரன்ஆரில் வந்து இது 1.5 வருஷம் அரிசி செம்மையாக இருக்கும். 2 வருஷம் கேட்கவே வேண்டாம், 100% கேரண்டியான ஐட்டம். இந்த மாதிரி பழைய அரிசியை வாங்கி இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுங்கள். உங்கள் வியாபாரம் எப்போயுமே சிறப்பாக இருக்கும். அரிசி வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், எப்போயுமே பழைய அரிசியாகவே வாங்க, பழைய அரிசியாகவே ஆர்டர் எடுத்து நம்ம வியாபாரம் பண்ணிங்கன்னா, இன்றைக்கி வாங்காத வியாபாரி நாளைக்கு கண்டிப்பாக வாங்குவார், நாளைக்கு வாங்கிட்டு அடுத்த வாரமாக வாங்குவார். புது அரிசி நீங்கள் கொண்டு போய் சாம்பிள் காமிச்சிங்கன்னா
புது அரிசி விலை கம்மியாக இருக்குங்க, கம்மியாக இருக்குது அப்படிங்கிறக்க உடனே வாங்கிடுவாங்க. அது அடுத்த வாரமே நம்மகிட்ட இருந்து எக்ஸிட் ஆகிடுவாங்க. ஏன்னா புது அரிசின்னா அப்படி தான் இருக்கும். பழைய அரிசின்னா இந்த விலை கூடுதலாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வாரம் வந்து யோசித்தாலும் அதுக்கு அடுத்த வாரம் ஒரு சிப்போ ரெண்டு சிப்போ வாங்கி அவங்க சாப்பிட்டோ அல்லது அவங்க வியாபாரம் பார்த்துட்டோ பழகிட்டால் கண்டிப்பான முறையில் அடுத்தடுத்து நமக்கு ஆர்டர் வந்து கொட்டிகிட்ருக்கும். அதனால தான் சொல்கிறது, அரிசியாக வரணும்னு வந்துட்டிங்கன்னா பழைய அரிசியாகவே வாங்கி விலை கூடினாலும் பரவாயில்ல, நம்ம லாபம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, நல்ல தரமான அரிசியை வாங்கி விழுங்க. உங்களுக்கு எப்பயுமே அரிசி வியாபாரம் கைவிடாது. உங்களை என்றைக்குமே அரிசி வியாபாரம் உங்களை நல்ல ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். இதுதான் நான் எல்லா வரைக்கும் சொல்கிறது. இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி அரிசி சாம்பிள் கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறேன் அப்படிங்கிறத நண்பர் கேட்ட கேள்விக்காக என்னோடய அனுபவத்தை நான் அவருக்கு பதிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ ஒவ்வொரு அரிசியை நான் சாம்பிளுக்கு அனுப்பிச்சு அதை பற்றி ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன். அந்த அரிசியை உங்களுக்கு மேற்கொண்டு தகவல்களோ அந்த அரிசியோ உங்களுக்கு வேணும் அப்படி நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் எனக்கு மெயில் ஐடி கொடுக்குறேன். அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் மொபைல் நம்பரோட எனக்கு மெயில் பண்ணுங்கள். அரிசி தேவைப்பட்டால் உங்களுக்கு குயிக்காக அனுப்பி வைக்கவும் செய்யலாம். மேற்கொண்டு தகவல்கள் உங்கள் மொபைல் நம்பரில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மறுவொரு வீடியோவில் நாளை காலை சந்திப்போம். தேங்க்யூ.